ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொலுக்கட்டை எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணுறது, அந்த மாவு வந்து எப்படி ரெடிமேடாக அரைச்சி நம்ம உடனே பண்ணுற மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸே நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நேரம் அந்த கொலுக்கட்டை வறண்டு போகாமல் இருக்க டிப்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நடுவில் சொல்லியிருப்பேன். செம்ம டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் வந்து 2 டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சை அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இது அரை மணி நேரத்தில் இந்த பச்சை அரிசி வந்து சீக்கிரமே ஊறிடும். இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் அதோட தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன், ஃபில்டர் பண்ணிட்டேன். ஒரு ஒயிட் கலர் காட்டன் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த காட்டன் கிளாத்தில் நம்ம அந்த ஊற வச்ச அரிசியை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஃபேன் காற்றுல வந்து ஒரு 10 to 15 minutes இருந்தால் போதும். அந்த தண்ணியெலாம் அப்படியே அந்த கிளாத்தில் அப்சர்வ் ஆகி அரிசி கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சியை பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இப்படி கையில் எடுத்து அந்த அரிசியில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த அரிசி வந்து கையில் லைட்டாக ஒட்டணும். இதுதான், ரொம்பவும் ட்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த அரிசி எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நம்ம சல்லில் மிக்சியில் போடுறதுனால ஃபுல்லாக நம்மளால் அரைக்க முடியாது. கொஞ்சம் குருணைகள் வரதா செய்யும். அந்த குருணையை திரும்ப நம்ம வந்து திரும்ப போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதை வந்து நல்லா சலிச்சுக்கலாம். இந்த மாதிரி சலிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து மாவில் வந்து திட்டு எதுவுமே இருக்காது, கட்டிகள் எதுவுமே விழுவாது. இதை வந்து இன்னொரு டைம் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா மாவையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சூப்பரான அரிசி மாவு வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இப்படியே வச்சுருந்தா நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்க அரிசி மாவு வந்து கெட்டு போய்டும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுத்த ஸ்டெப் வந்து இதை வந்து இட்லி கூப்பரில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் மூடி வச்சு 10 to 15 minutes நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். கரெக்டாக 10 to 15 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. இந்த மாவு அப்படியே ஸ்டோரூம் பண்ணி வச்சுக்கலாம் 3 months வரைக்கும். இது வெந்துட்டுருக்க கேப்பில் இதுக்கு தேவையான பூரணம், நான் தேங்காய் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்து அதில் ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் திருவியும் டேரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெல்லம் ஊறச்சு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். 1-2 இடித்து அந்த வெல்லம் ஃபுல்லாக நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அந்த தேங்காய் ஏலக்காய் போட்டு அந்த மிக்சிங்கை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூர்ண செய்ய அந்த கரெக்டாக ஒரு 15 minutes கூட ஆகாது. கரெக்டாக நம்ம பூர்ண செஞ்சு முடிப்போம், அதுக்குள்ளே அந்த கொலுக்கட்டை மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருந்திங்கன்னா அப்படியே அந்த வெல்லம் ஃபுல்லாக அந்த தேங்காயில் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ஜூஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இந்த தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த கொலுக்கட்டை மாவு நல்லா வெந்துருச்சு. இது வெந்துருச்சான்னு எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம அது கையில் எடுத்தோன்னா அந்த மாவு வந்து உருண்டையாக உருண்டப்போ தான் வரணும். இங்கே பாருங்கள், கரெக்டாக அப்படி நசுக்கி பார்த்தோன்னா அந்த அளவு கரெக்டாக உருளணும். மாவு வந்து வெந்துருச்சு. இதை வந்து நல்லா உதுத்துவிட்டு ஆற வச்சு நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப் டு 3 months வரைக்கும் கெட்டு போகாது. இந்த ப்ராசஸ்லாம் அப்படியே மிச்சமாடும். டைரெக்டாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொலுக்கட்டை மாவு பிசைஞ்சால் போதும். இது ஒரு விதமான ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உடனே கொலுக்கட்டை மாவு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ இதில் கட்டிகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி உதுத்து விட்டு நம்மளுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அது உதுத்து விட்டு தனியாக இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டில் இது மாதிரி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் 1 tablespoon எண்ணெய், உப்பு. எண்ணெய் எதுக்காகனா, கொலுக்கட்டை வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் அந்த ட்ரைனஸ் வறண்டு போகாமல் இருக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு தேவையான மாவு எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா சூடு அதிகமாக இருக்கனால கையை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கு வந்து ஆறிடும். நம்மளுக்கு கை பொறுக்கிற சூடு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துடுச்சா. இதை வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பால் மாதிரி எடுத்துகிட்டு, இப்போ கொலுக்கட்டை உங்களுக்கு இந்த ஷேப் தான் பிடிக்கணும்ல, உங்களுக்கு என்ன ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நான் இது வந்து ஒரு குழி மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய் பூரணம் உள்ளே வைக்க போகிறேன். செம்ம ஜூஸியாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை வந்து இட்லி கொப்பரையில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம வந்து
தட்டில் வைக்கலாம். நீங்கள் வந்து மோதகம் மாதிரி பண்ணலாம், உங்களுக்கு என்ன ஷேப் கிட்ஸுக்கு என்ன ஷேப் வந்து பிடிக்குமோ அது மாதிரி பண்ணுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. என்ன கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், நீங்கள் அந்த மாதிரி மாவு ப்ராசஸ் மட்டும் முன்னாடியே முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் அந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ணலாம். ஒரு சுட்டு ஆயில் இல்லை, சூப்பராக இருக்கும். அந்த ஆயில் வந்து அந்த சுடுதண்ணியில் போடுறது மட்டும்தான், மற்றபடி ரொம்ப ஹெல்த்தி. ஆவியில் வேக வச்சது தான் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம், பெரியவங்களும் நிறையாவே சாப்பிட்லாம். அந்த தேங்காய் பூர்ணத்தை கொஞ்சமாக நெய் விட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை வந்து கரெக்டாக இட்லி கொப்பரையில் வச்சு ஒரு 5 நிமிஷம் 5-10 நிமிஷம் வேக வச்சிட்டோன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், ஒன்று கூட வெடிக்கலை, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறையா வீடியோஸ் பார்க்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு ஸ்நாக்ஸ் வந்து ஈவினிங் டைத்தில் குழந்தைங்களுக்கு இந்த லீவில் செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.